ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். ஸோ எதுக்கு இத்தனை நாள் தொடர்ந்து வீடியோ போட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்துடுச்சு. ஃபீவர் வந்தால் கூட பரவாயில்ல, கூடவே கோல்டு வரும் பார்த்தீங்களா. ஸோ அதனால என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது, கேட்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அது போக செகண்ட் சேனலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு 10-15 நாள் வீடியோ போடலை இல்லையா. ஸோ அதில் வந்திருக்கிற மெயின் ப்ராப்ளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு காப்பிரைட் வந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, மொத்தமாக ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஒரு 2 வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த டைமில் தான் அந்த மாதிரி ஃபீவர் வந்துடுச்சு. அதனால அதை ரெடி பண்ண கூட என்னால் முடியலை. ஸோ கோச்சிக்காதீங்க, இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ளே நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சூப்பரான சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேசியாவில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான படம். அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக ஃபீல் குட்டாக தானே எடுப்பாங்க, அப்படி ஒரு ஃபீல் குட் படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். படத்தோடைய பேர் ஒரங்கயா பரு. ஸோ புரியலல்ல. ஸோ ஆன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான மிடில் கிளாஸ் குடும்பம் வந்து ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் அவங்களுடைய லைஃப் வந்து அவ்வளோ அழகாக இல்லை. அதுக்கு ஒரே காரணம் பணம் தான். ஸோ எல்லா மிடில் கிளாஸை போல் அவங்களும் பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய மணி மட்டும் அவங்க கிட்டே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் நைட்டில் அவங்களுக்கு நிறைய பணம் கிடச்சி மிகப்பெரிய கோடீஸ்வரங்களாக மாறுறாங்க. அதுக்கடுத்தது அவங்களுடைய லைஃப் எப்படி மாறுது, ஸோ எப்படி இவ்வளோ ஆண்டு பணம் அவங்க கிட்டே வருது, கடைசியாக அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத காமெடியா சென்டிமெண்டா ஒரு ஃபீல் குட் படமா எடுத்திருக்காங்க. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த குடும்பத்தோடைய மூத்த பொண்ணை காட்டுறாங்க. அவளை பார்த்தா ஒரு காலேஜ்ல ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு இருக்கா. அதுவும் அவகிட்ட அவ்வளவு மணி இல்லாததுனால இந்த ஜூஸ் அட்டையெல்லாம் வச்சு ஒரு வீடு மாதிரி செஞ்சு அவளுடைய ப்ராஜெக்டா பிரசென்ட் பண்றா. ஸோ அவளுடைய 2 பெஸ்ட் ஃப்ரெண்டும் இவளே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் தான் போல. ஸோ அவங்க மட்டும்தான் இவளுடைய ஐடியாவை சூப்பர்ன்ற மாதிரி சொல்றாங்க. மத்த எல்லாருமே இவளை வழக்கம் போல கிண்டல் பண்றாங்க. அடுத்தது அந்த ஃபேமிலியில உள்ள 2 பயணம் காட்டுறாங்க. அவனுடைய பேரு டியூட்டா. அவனுடைய ஆசை என்னன்னா, இந்த தியேட்டர்ல அவனுடைய நாடகத்தை எப்படியாவது பிளே பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப நாள் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவன் கிட்ட, ஆசைப்படலாம் ஆனால் பேராசை படவே கூடாது, ஸோ நீ படுறதெல்லாம் நடக்குமா நினைச்சு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இவன் யாரு சொல்றதையும் கேட்காம டெய்லி அந்த கனவுலையே மறந்துட்டு இருக்கிறான். அடுத்தது அந்த ஃபேமிலியோடைய கடைக்குட்டி பையனை காட்டுறாங்க. இவன் இன்னும் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கிறான். அவனும் ஒரு புது ஷூ கூட வாங்க முடியாம கிழிஞ்சு போனதை டெய்லி ஸ்கூலுக்கு போட்டுட்டு வருவான். புது சூழ்நிலைன்ற வருத்தம் இருந்தாலுமே பையன் கொஞ்சம் சேட்டக்காரன் தான். இப்படி இவங்க 3 பேரும் வீட்டில் ஒன்னா இருக்கும்போது காலையில இருந்து நைட் வர டெய்லி சண்டை தான் நடக்கும். குளிக்கிறதுக்கும் சண்டை, சாப்பிட்றதுக்கும் சண்டை அப்படின்னு எல்லாரும் போட்டி போட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கு சமையல் பண்றதும், இவங்க போனதுக்கு அப்புறம் டிவியை பார்த்து அதுல வர்ற ஆடெல்லாம் பார்த்து இது வாங்கணும் அது வாங்கணும்னு ஆசைப்படுறது தான் இவங்களுடைய வேலையே. அப்பாவுக்கு வந்து பெரிய ஒர்க் இல்லை, ஸோ வீட்டில் உள்ள பழைய சேரை ரிப்பேர் பண்றது, ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்க இந்த குடும்பம் என்ன ஆனாலுமே டெய்லி நைட் டின்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்னா உட்காந்து அவங்க லைஃப்ல நடந்த விஷயத்த ஷேர் பண்ணி சொல்லி ஹாப்பியா தான் சாப்பிடுவாங்க. அதுலயும் அப்பாவுக்கு இந்த ஃபிஷோடைய ஹெட் வந்து ரொம்பவே பிடிக்கும்னு அவருக்காக அதை தனியா கொடுத்துட்டு தான் 3 பேரும் சாப்பிடுவாங்க. இப்படி இருக்க அடுத்த நாள் 3 பேருக்கும் நல்லா சாப்பிடணும்ன்ற மாதிரி ஆசை வருது. ஸோ அவங்க பிளான் பண்ணி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வராங்க. வாசல்லையும் ஒரு மொய் கவர் கொடுத்துட்டு 3 பேரும் உள்ள வராங்க. அப்ப அந்த சின்ன பையன், ஐயோ இங்க ரொம்பவே கூட்டமா இருக்கு, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறான். ஆனா அண்ணக்காரன் பாத்தீங்கன்னா, உனக்கு வேணுன்றதுலாம் சாப்பிடலாம் வா உள்ள போலாம், ஸோ பயப்படாமல் இருன்னு சொல்லிட்டு 3 பேரும் அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்குதோ அதெல்லாமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பயங்கரமான டிஷ் ஒன்று அந்த அக்கா கறி பார்க்குறேன். ஸோ அங்கே இருந்து அந்த வேட்டருக்கிட்ட, பார்க்கவே இது அழகாக இருக்குது, சூப்பராக சமைச்சிருக்கீங்கன்ற மாதிரி சொன்னதும், அவனை பார்த்தீங்கன்னா, நான் வேட்டர் மட்டும்தான், ட்ரை வேணா பண்ணி பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அக்காவும் அண்ணனும் பார்த்தீங்கன்னா ஒன்றா அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கப்புள்ஸ் இவங்க கிட்ட வந்து, ஓ உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே, நீங்கள் மாப்பிள்ளை விடா இல்லை பொண்ணு விடா அப்படின்னு கேட்டதும் அண்ணனுக்கு கொஞ்சம் பதற ஆரம்பிக்குது. நான் மாப்பிள்ளை வீடு தான், அவனுடைய ஜூனியர்னா, நாங்கள்லாம் காலேஜில் ஒன்றா விளையாடி இருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்துடுறாங்க. அக்காவும் பார்த்தீங்கன்னா பயந்து திரும்பி விடாமல் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறா. ஸோ இவங்களெல்லாம் பார்த்து அந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாரு, இவங்க சாப்பிட்டு தான் வந்திருக்காங்கன்னு. ஸோ இவங்களை பயங்கரமாக திட்டி இவங்க கொடுத்த மொய் கவரை பார்க்குறாங்க. பார்த்தா அதில் குழந்தைங்க விளையாடுற அந்த ரூபா வச்சு உள்ளே சாப்பிட வந்திருக்காங்க. உடனே அண்ணன் காரணம் பார்த்தீங்கன்னா கண்ணு காட்ட அங்கேருந்து தம்பி அக்கா அப்படின்னு 3 பேர்
சிலரும் கொஞ்சம் சாப்பாட்டு ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அப்பா வீட்டுல உள்ள பழைய சேருக்குலாம் பெயிண்ட் அடிக்கும் போது அம்மா அவர்கிட்ட வந்து, நம்ம மூணாவது பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நான் கூட ஏதாவது என்னால முடிஞ்ச கொஞ்சம் பிஸ்கெட் எல்லாம் செஞ்சு வெளியில வைக்கிறேன், ஆனா நமக்கு பணம் இன்னுமே நிறைய தேவைப்படுது, எப்படியாவது நீங்க வெளியில போய் லோன் வாங்குங்களேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அதுக்கு அப்பாவை பாத்தீங்கன்னா எதுக்கு லோன்லாம், ஸ்கூல் ஃபீஸ் தானே, நான் எப்படியாவது ரெடி பண்றேன், ஆமா நீ பிஸ்கெட்லாம் நல்லா தான் போடுற, ஆனா கொஞ்சம் எனக்கு தர டீயையும் கொஞ்சம் நல்லா போடு சரியா அப்படின்னு சொல்றாரு. அம்மாவுக்கு பயங்கர கோவம் வருது, ஒழுங்கா காசை ரெடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பத்தி பேசுங்க அப்படின்னு திட்டிகிட்டே உள்ள போயிடுறாங்க. இப்படி இருக்க இங்க இவங்க மூணு பேர் லைஃப் வந்து எப்படி போயிட்டு இருக்குதுன்ற மாதிரி காட்டுறாங்க. அக்காவும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருடைய ஏமே இங்க நடக்க போற அந்த போட்டியில ஜெயிச்சு பார்சிலோனாவுக்கு டூர் போறது தான். ஆனா அவங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு ரெண்டு ரிச்சான பொண்ணுங்களுக்கு இவங்கள சுத்தமா பிடிக்காது, ஏதாவது இவங்க கிட்ட வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தா அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணுடைய போன் வந்து காணாம போயிருக்கும். ஸோ உடனே கிளாஸ்மேட்லாம் என்ன பண்றாங்கன்னா அவளுடைய போனுக்கு போன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து இவங்களுடைய பேக்ல இருந்து சத்தம் வருது, அக்காவுக்கு செம சாக்க ஆகுது. ஸோ இது யாரு பண்ணிருப்பாங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ரெண்டு பொண்ணுங்க தான், என்னதான் தெரிஞ்சாலும் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ இப்படி இருக்க ஸ்கூல்ல அந்த சின்ன பையன் காட்டுறாங்க, அவன்கிட்ட அவனுடைய ஃப்ரெண்டு வந்து, நண்பா நாங்க நிறைய கேலி பண்ணிருக்கோம், என்னை மன்னிச்சிரு, உனக்காக ஒரு ஷூ வந்து நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கொடுக்குறான். அவனுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, வேகமா புது ஷூவை போட்டுட்டு பழச குப்பையில போட்டுறான். அதுக்கடுத்தது இந்த சின்ன பையன் கிளாஸ்ல இருக்கும்போது அந்த ஷூவோடைய ஓனர் அவருடைய பையனை கூட்டிட்டு இந்த சின்ன பையன் கிளாஸ்க்கு வராரு. பார்த்தா இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் தான் ஷூவை ஆட்டையே போட்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம தம்பிக்காரனை மாட்டி விட்டுறாங்க. அதுக்கடுத்தது வேற வழி இல்லாம அந்த சின்ன பையன் அவனுடைய பழைய ஷூவையே குப்பை தொட்டியில இருந்து எடுத்துக்கிறான். ஆனா இப்ப ரொம்பவே கஷ்டமாகி ரொம்பவே ஃபீல் பண்றான், இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களேன்னு. அதுக்கப்புறம் அண்ணன்காரனை காட்டுறாங்க. அவனுடைய நாடகத்துக்கு ஸ்பான்சர் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பொலிட்டீசியன் அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன், ஆனா நாடகத்தோடைய நடுவுல நான் வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ் கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்ல அண்ணன்காரனுக்கு பயங்கரக்கம் வருது, உங்க பிரச்சாரத்துக்குலாம் என்னால நாடகம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கடுத்தது என்ன ஆகுதுன்னா நைட் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க, வழக்கம் போல டின்னர் வந்து ஒன்னா தானே சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூணு பேரும் ரொம்பவே சோகமா இருக்காங்க, ஏன்னா இன்னைக்கு மூணு பேருக்கும் காசு இல்லாததுனால தானே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்ப அக்காவை பாத்தீங்கன்னா, நம்ம மட்டும் பணக்காரங்களா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்ல அதைதான் அண்ணனும் தம்பியும் சொல்றாங்க. ஆனா அப்பாவை பாத்தீங்கன்னா, பசங்களா நீங்க தப்பா நினைக்கிறீங்க, கம்மியான பணம் இருந்தாதான் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்க முடியும், நிறைய காசு இருந்தா நிறைய கஷ்டம் தான் வரும், உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து, அதை டெய்லி ஹாப்பியா என்னை மாதிரி வச்சுக்கோங்க, லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்பா சொல்றது வந்து இந்த மூணு பேருக்கும் சுத்தமா நம்பிக்கையே இல்லை, அவங்களுக்கு பணம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இப்பவும் நினைக்கிறாங்க. இருந்தாலும் அப்பா கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்போதும் போல இந்த மீன் தலையை அப்பாவுக்கு கொடுத்துட்டு இவங்களும் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல அப்பா மட்டும் தனியா பழைய பாட்டை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கும் போது அப்பா அங்க அக்கா வரா, ஏன் அப்பா அந்த பாட்டை திரும்பி திரும்பி கேட்கறீங்க அப்படின்னு அப்பாவை பார்க்கும்போது அவர் அசையாம அப்படியே சேர்லயே உட்கார்ந்துருக்கிறாரு. அவளும் பக்கத்துல போய் பார்க்கும்போது அப்பா வந்து இறந்து போயிருக்காரு, அவ்வளவுதான், அக்காவுக்கு தூக்கி வாரி போடுது, தாங்க முடியல, அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்தது காமிச்சா அப்பாவுக்கு லாஸ்ட் செரிமோனி செய்யறாங்க. ஸோ இவங்க நாலு பேராலையும் அப்பாவுடைய இடத்தை ஏத்துக்கவே முடியல. அந்த சின்ன பையன் அப்பா கலரைய பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான், அம்மா தான் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்பா அவங்க கிட்ட, நம்ம அப்பா இவ்வளவு நாள் ஒரு ஷாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை வச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், இனிமே நீங்க எப்படியாவது சீக்கிரமா படிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க மூணு பேருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது, ரொம்பவே அழுறாங்க. அதுலயும் அந்த சின்ன பையனை பாத்தீங்கன்னா, நான் வேணா ஸ்கூல் மாறிடுறேம்மா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ற உடனே அம்மாவை பாத்தீங்கன்னா, ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன்ல, நான் அவங்கள பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அவங்களாலையும் அழுகையை அடக்க முடியல, எப்படி பாத்துப்பேன்ற மாதிரியும் அழுறாங்க. அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில இவங்க வீட்டுக்கு கோட் சூட் போட்ட ஒரு ரெண்டு பேர் வராங்க. அவங்க எதுக்கு வராங்க, என்ன இங்க நடக்குது அப்படின்னு இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அங்க இருந்த அந்த ஃபேமிலிக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. அதுல பார்த்தா இவங்க அப்பா தான் டி ஷர்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு இவங்க கிட்ட, உங்க எல்லாரையுமே விட்டு போனதுக்கு ரொம்பவே சாரி, நீங்க எல்லாம் வளர்றத பாக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா முடியல, அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு அப்பா சொல்ல, அப்பாவை திரும்பி பார்த்ததுனால அவங்களுக்கு ரொம்பவே ஃபீலா இருக்குது. ஆனா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா பயமா இருக்குது, என்ன உண்மையை மறைச்சிட்டாரு, ஒருவேளை இன்னொரு வைஃப் இருக்குன்னு சொல்ல போறாரோ அப்படின்னு சாக்கில கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்பா அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, நான் பிறந்து வளர்ந்ததுலாம் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து இப்போ என்னுடைய அக்கௌண்ட்ல பணம் கொட்டி கிடக்குது, எல்லாமே நான் உங்ககிட்ட தந்துடுறேன், லைஃப சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிக்கிறாரு. வந்த ஆபீசரும் அவர் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அக்கௌண்ட்ல இருக்கிற எக்கச்சக்கமான பணத்தை நீங்க நாளைக்கு பேங்க்ல வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே நாலு பேரும் உறைஞ்சு போய் உட்காந்துக்கிறாங்க, யாராலையுமே நம்ப முடியும்,
முடியல. அம்மா அவங்களுடைய கண்ணத்தை பிடிச்சி நான் கனவுல தான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறாங்க. அப்படியே அந்த நாள் முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க நாலு பேரும் பேங்க் போய் மேனேஜர் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்பா எங்க கிட்ட 36 வருஷமா அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அவருடைய அக்கௌண்ட்ல இப்போ 500 மில்லியன் இருக்குது, நீங்க அவ்வளவு காசை காலி பண்ணா நாங்க இன்னுமே தரோம் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு தலையை சுத்திருது. அம்மாவெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில வந்து அலாரமிக்கிறாங்க, டெய்லி கஷ்டப்பட்டு பிஸ்கெட் எல்லாம் செஞ்சு வித்துட்டு இருந்தானே, அப்பெல்லாம் இவர் என் கிட்ட எதுவுமே சொல்லலையே, அது போக நீங்கெல்லாம் இது வரைக்கும் ஒரு நாள் கூட நல்ல சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி அலாரமிக்கிறாங்க. அப்படியே சினிமம் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா அடுத்தது நாலு பேரும் ஒரு 5-star ஹோட்டலுக்கு தான் வர்றாங்க. அங்க பார்த்தா டேபிள்லாம் காலியா, விஐபி ரூமா தான் இருக்குது, ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியா, 5 பேர் வந்தாதான் உள்ள விடுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அண்ணன்காரனை பார்த்தா அது எங்களுக்கு சீப் தான் அப்படின்னு எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கிறான். அந்த 5வது ஆளா ரோட்ல போற ஒருத்தரை கூட்டிட்டு வரான். எல்லாருக்கும் காசு மேல பெரிய ஆசை இருக்கும் இல்லையா, சோ செம காஸ்ட்லியான ஐட்டத்தெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. ஆனா கடைசியா அம்மாவுக்கு பயம் வருது, சோ காசு வந்து காலி ஆகிடுமோ அப்படின்னு அண்ணன்காரன் கிட்ட கேட்டதும், அதான் பேங்க் மேனேஜர் வந்து காலியானா இனிமே தரேன்னு சொல்லியிருக்காருல, சோ சீக்கிரமா காலி பண்ணிட்டு எல்லாத்தையுமே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் வந்து ஒரே நாள்ல வேற லெவல்ல சேஞ்ச் ஆகுது. நாலு பேரும் மொத வேலையா ஷாப்பிங் போறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்காம வாங்குறாங்க. அப்ப அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டரை பார்த்துருப்பாங்கல்ல, அந்த பையன் இங்க வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அக்காவுக்கு அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும், சோ அவங்க கிட்ட எப்படியோ பேசி இவளுடைய போன் நம்பர் கொடுக்குறா. கட் பண்ணா அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனை பார்த்தா ஸ்கூலுக்கு புதுசு போட்டு கெத்தா அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட பில்லோட காமிக்கிறான். இங்க இந்த அக்காவும் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டுக்கு ஜூஸ் அட்டையெல்லாம் யூஸ் பண்ணாம காசு செலவு பண்ணி நல்லா பயங்கர பிரம்மாண்டமா பண்றாங்க. அதுவும் அந்த கிரஷ் கூட தான் இந்த அக்கா எல்லா இடத்துக்கும் போறாங்க. அப்போ போகும்போது அவனுடைய பைக்கை பார்த்தா ரிப்பேர் ஆகிருது. ஸோ மெக்கானிக் கடையில விடும் போது இந்த அக்காவை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு பெரிய பைக்கை பார்த்து, தம்பி இது என்ன வளப்பா அப்படின்னு கேட்டதும், அதுவா அது ரொம்பவே காஸ்ட்லி, உங்களாலலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னதும், ஆனா அக்கா தான் இப்போ கோடீஸ்வரியாச்சே, அந்த பைக்கை சிங்கிள் பேமெண்ட்ல வாங்கிடுறாங்க, அதுலேயே தான் அந்த கிரஷும் இவ்வளோ அந்த வீட்டுக்கு வந்து டிராப் பண்றான். அப்படி டிராப் பண்ணிட்டு பைக்கை கொடுக்கும்போது நம்ம அக்காவை பாத்தீங்கன்னா, அந்த பைக் வந்து நான் உனக்காக தான் வாங்கினேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் அவனுக்கு ஷாக்கிங்கா இருக்குது. என்ன விளையாடுறியா, எனக்குலாம் வேணாம், என்னுடைய பைக் அங்கே நிற்குது, நான் சம்பாதிச்சு வாங்கினேன், என்னுடைய பைக் தான் எனக்கு முக்கியம், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அக்காவுக்கு அவன் இப்படி சொன்னதுனால கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. கட் பண்ணால் அவங்க மூணு பேரும் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அம்மாவை பார்த்தா அவங்க காசுக்கு நிறைய நகை வாங்கி அதை வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டே சுற்றுறாங்க. கேட்டால் வெளியில் போட்டு போகவே பயமாக இருக்குதுப்பா, அதனால தான் வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்த காசெல்லாம் ஃபுல்லுமே காலியாகிடுச்சு. ஆனால் மூணு பேரும் பயப்படலை, திரும்பி பேங்க்குக்கே போய் கேட்கலாம், மறுபடியும் அவங்க தருவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போன தடவை போட்டு காட்டின மாதிரி ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறாங்க. அதில் அப்பா தான் பேசுகிறாரு, இந்த வாட்டி என்ன சொல்கிறாருலாம், உங்களுக்குலாம் நான் இறந்தாலுமே நான் ரொம்பவே நல்லாவே பண்ணுவேன், இப்போ அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது, பணக்காரங்களாம் மாறிட்டிங்களா, எனக்கு தெரியும் எல்லாரும் என்ன வாங்கியிருப்பீங்கன்னு, ஆனால் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்த காசு எல்லாமே செலவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்ல, எல்லாரும் அப்பா அடுத்து என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க, போன தடவையோட நான் இந்த தடவை ஒரு 30 மடங்கு அதிகமாக தரேன், சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்ல வீடியோ கட் ஆகிருது. ஸோ நாலு பேருக்கு இந்த கேட்டதுமே பயங்கர சந்தோஷமா இருக்குது, அவ்வளோதான் அவங்க லைஃப் இன்னும் வேற லெவலில் மாறுது. அப்போ அந்த ஆஃபீஸர் அவங்க கிட்ட அவங்களுடைய அப்பாவுடைய பணத்தை நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை டொனேஷன் வழியாக வெளியில் கொடுக்க சொல்லிட்டாரு உங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது, உடனே அப்பா கொடுக்குற எல்லா காசையும் செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, போகும்போதே ஒரு வீடை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது நாலு பேருக்கும் இந்த வீடு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிருது, உடனே அதை வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்னிச்சர் ஸ்டோருக்கு போய் தேவையானதெல்லாம் இஷ்டத்துக்கு வாங்குறாங்க. அந்த ஸ்டோர் மேனேஜர் அம்மா கிட்ட, மேடம் உங்கள் பசங்க எதையுமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, ஆனால் என்னுடைய பசங்க எதை தொடுறாங்களோ அது என்னுடைய வீட்டுக்கு பேக், ஏன்னா நான் ஒரு கோடீஸ்வரி, உன்னையும் தொட்டுட்டாங்கன்னா என்னுடைய வீட்டுக்கு நீ மேனேஜராக வந்துடு ஓகேவா அப்படின்னு கெத்தா சொல்ல, இப்படி உங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவ்வளோ காசு வந்ததுனால அவங்க இஷ்டத்துக்கு அதை செலவு பண்ணி வாழ்க்கையை இதுதான் சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்லி வாழ ஆரம்பிக்கிறாங்க. கையில் இருந்த காசெல்லாம் காலியான உடனே திரும்பி அந்த ஆஃபீஸர் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. உடனே அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாகி திரும்பி அடுத்த ஷாப்பிங்க்கு ஓடுறாங்க. இந்த தடவை அவங்க நேராக கார் ஷோரூமுக்கு வராங்க. ஆனால் அந்த கார்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு ஒரு கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு 3 கார் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கெல்லாம் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, ஆமாம்ல நம்ம யாருக்குமே கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு அதுக்கு டிரைவர் வாட்ச்மேன் சொல்லிட்டு வீடு ஃபுல்லுமே ஆளுங்க வேலைக்கு போடுறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் இந்த அம்மாவே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அப்போ வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு
வேலையும் வாசிக்கிறவர். இவங்க கார் பக்கம் வந்து வாசிக்க அம்மாவும் அவருக்கு நிறைய காசு கொடுத்து இன்னும் நிறைய பாட்டை வாசிங்க அப்படின்னு சொல்ல டிராபிக் வந்து ஜாம் ஆகுது. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அண்ணாக்காரனும் நிறைய காசு செலவு பண்ணி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் அவனுடைய பிள்ளைக்கு கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்க பாக்குறான். இந்த சைடு காலேஜ்ல பாத்தீங்கன்னா அக்காவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அவன் மேல கொஞ்சம் பரம வருது. அது போக அக்காவும் இப்பெல்லாம் ஒழுங்கா படிக்கவே மாட்டா, காசு இருக்கிறதுனால அவளுடைய இந்த பார்சிலோனா ஏமையை மறந்துடுறான். இப்படி போயிட்டு இருக்க டெய்லி அம்மா அந்த சின்ன பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரத பார்த்து நிறைய வயலின் வாசிக்கிறவங்க அம்மா ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து வாசிக்கிறாங்க. ஆனா அம்மாவும் பாத்தீங்கன்னா அதுக்கு அசரவே இல்லை, டெய்லி அவங்களுக்கு காசை கொடுத்து பாட்டை ரொம்பவே ரசித்து கேட்கிறாங்க. அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா அம்மா இது என்ன பாட்டுமா, டெய்லி வாசிக்கிறாங்களே, நீங்களும் ரசிச்சு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அம்மா பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் என்னடா தெரியும், நம்ம கிட்ட காசு இருக்குல்ல, ஸோ எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், சும்மா மண்டைய மண்டைய ஆட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் மட்டும் அன்னைக்கு டின்னர் சாப்பிட டேபிள் உட்காந்து இருக்கிறான். ஆனா அக்காவை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டின்னு கிளம்பிடுறாங்க. அண்ணனும் தியேட்டர்ல ஒர்க் இருக்குதுன்ற மாதிரி அவசரமா போயிடுறான். அந்த சின்ன பையனுக்கு கோபமா வருது, யாருமே சாப்பிட கூட வர மாட்டாங்களே அப்படின்னு அம்மா வந்து கூப்பிட்டு பாக்குறான். அம்மா பாத்தீங்கன்னா நீயே சாப்பிடுன்டா, எனக்கு இன்னும் ஷாப்பிங் முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா இப்போதான் நம்ம தனியா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அக்காவை பாத்தீங்கன்னா அவளுடைய அந்த கிரஸ் பையனை கூட்டிட்டு அவளுடைய கார்லயே ஃப்ரெண்டோடைய பார்ட்டிக்கு வரா. ஸோ இவனை பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் தான், கிடைக்கிற ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு காலேஜ் படிச்சுட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு இந்த பார்ட்டிலாம் சுத்தமா செட் ஆகல. ஆனா அக்காவுக்கு இது ரொம்ப நாள் கனவு இல்லையா, இப்படி பார்ட்டி பண்ணி ஜாலியா இருக்கணும்ன்ற மாதிரி. ஸோ அதனால சந்தோஷமா இருக்கிறான். அதுக்கடுத்தது அம்மாவை பார்த்தா அதே மாதிரி டெய்லி ரோட்ல வயலின் வாசிக்கிறவங்க எத்தனை பேர் வந்தாலும் காசை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதை டிவியில போட்டு காட்டி அம்மாவை வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆக்கிடுறாங்க. அம்மாவும் ஃபர்ஸ்ட் டைமா டிவியில வர்றதை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. அதை பத்தி இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். பின்னாடி அந்த சின்ன பையனும் பாத்தீங்கன்னா டிவியில எப்படியாவது வந்துடணும்னு திடீர் திடீர்னு கேமராக்குள்ள வந்து சாக்கு கொடுக்குறான். இப்படி உங்களுடைய எல்லாருடைய லைஃப் வந்து ஹாப்பியா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அந்த ஆபீசர்ஸ் ரெண்டு பேரும் வராங்க. அதே மாதிரி அப்பாவுடைய வீடியோ தான் போட்டு காட்டுறாங்க. அதுல அப்பாவை பாத்தீங்கன்னா என்னுடைய பசங்களாம் எப்படி இருக்கீங்க, கண்டிப்பா எல்லாரும் பணக்கார லைஃப் என்ஜாய் பண்ணி ஜாலியா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாருமே நல்லபடியா செலவு பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அதுக்கப்புறம் ஒரு உண்மையை நான் சொல்லணும், என்னன்னா உங்களை நான் ரொம்பவே லவ் பண்றேன், எல்லாருமே நல்லா இருக்கணும், பாய் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கட் பண்றாரு. அவ்வளவுதான், இந்த அண்ணன்காரனுக்கு சாக்கா இருக்குது அந்த ஆபீசர் கிட்ட. அவ்வளவுதானா, அப்பா ரூபா கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவங்கள பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் சார், உங்க அப்பாவுடைய ரூபா எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், 50 பில்லியனை நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு எல்லாருக்கும் பயங்கர சாக்கா இருக்குது. செலவு பண்ண பண்ண இன்னும் கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. சோ அந்த அண்ணன்காரனை பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் 3 நாள்ல பிளே இருக்குது, எல்லாத்துக்கும் நான் அட்வான்ஸ் கொடுக்கணும், நிறைய கமிட்மெண்ட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு டென்ஷனோட சொல்றான். நான் யாருக்கிட்டையும் அவ்வளோ பணம் இல்லை, எல்லாருமே செலவு பண்ணிட்டாங்க. அடுத்தது அவங்களுடைய லைஃப் இன்னொரு சேஞ்சுக்குள்ளே வருது. அவங்க கிட்ட போதுமான பணம் இருந்தாலும் இனிமேல் பணம் வராதுன்ற பயம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அக்கா பார்த்தீங்கன்னா அவளுடைய ரிச் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போகவே இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறா. ஸோ அவளுடைய பழைய அந்த மிடில் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கே திரும்பி கால் பண்ணி நம்ம எப்போதும் போலவே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிடுறா. அதே மாதிரி அண்ணனுக்கும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிளேல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இதுல ஆக்ட் பண்றவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர கேட்டுட்டே இருக்காங்க, இதனால எந்த அமௌண்ட்டையும் கொடுக்க முடியாம திணறான். இங்க வீட்டுல அந்த சின்ன பையன் இப்போதும் தனியா தான் உட்காந்து சாப்பிடுறான். அவனுக்கு பணத்தை பத்திலாம் அவ்வளவு கவலை இல்லை, தனியா உட்காந்து சாப்பிடுறமேன்னு தான் அவனுக்கு கவலையா இருக்குது. ஸோ அதுக்காக அவனுடைய வீட்டுல வேலை பார்க்கற கொஞ்சம் பேரை கூட உட்கார வச்சு சாப்பிடுறான். ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா அக்காவுடைய அந்த குவிஸ் கேமோடைய டேவும் வருது. அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட அவ ரெடி ஆகுறா. ஸோ அந்த அக்காவுக்காக அவளுடைய கிரஷும் அங்க வரான். அதே டைம்ல அண்ணாக்காரனுக்கும் அவனுடைய பிளேவை நடத்துற அந்த டேவும் வருது. தியேட்டர் ஃபுல்லும் ஆள் வந்துடுறாங்க. ஸோ இவன் கடைசியா அந்த பணத்துக்காக அந்த பொலிட்டீசியன் கிட்டே போய் நிக்கிறான். ஸோ அவருடைய பணத்தை வாங்கினதுனால என்ன ஆகும், அவரும் பிளே நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அக்காவுக்கும் அவளுடைய ஃப்ரெண்டுக்கும் சாக்கா இருக்குது. அங்க இருந்து அக்காவுடைய அந்த ரிச் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரக் யூஸ் பண்றதை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பார்த்தா அந்த பார்ட்ட
ஆளுங்களுக்குள்ளேயே பேசி கலவரமாக்கி அந்த பிளேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போயிருது. அண்ணனுக்கு பெரிய ஏமாற்றமும் பயங்கர சாக்கமும் இருக்குது. இப்படி இருக்க இங்கே அம்மாவும் அந்த சின்ன பையனும் மக்களுக்கு சேவை பண்ணலான்னு நிறைய ஐட்டம்ஸை பேக் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விஷயம் நிறைய இடத்துக்கு தெரிஞ்சு கூட்டம் வந்து ரொம்பவே வர ஆரம்பிக்குது. எல்லாரையும் தள்ளிவிட்டு மக்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. கட் பண்ணால் நாலு பேரும் ஒன்றா டைனிங்
டேபிளில் சோகமாக உட்காந்துருக்காங்க. அக்காவுடைய டெஸ்ட்லாம் நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்பவே அழுதுகிட்டு சாரி கேட்டுட்டு இங்கே வந்திருக்கிறா. உங்கள் அப்பா இன்னொரு உயில் எழுதி வச்சிருக்கிறாரு, அதில் தம்பிக்கு பாதி சொத்துன்னு சொல்லிட்டாரு. இப்போவே நம்மளை வீடு காலி பண்ண சொல்கிறாங்க. இனிமேல் நம்ம 1 ரூபா கூட செலவு பண்ணக்கூடாதான், எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. அப்போ எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க, எனக்கு இந்த வீடே சுத்தமாக பிடிக்கல. அந்த சின்ன வீட்டில் இருக்கும்போது கூட எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம், ஆனால் இங்கே வந்து உங்கள் மூஞ்ச கூட என்னால் பார்க்க முடியல. அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரை மட்டும்தான் நான் இழந்தேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ உங்கள் எல்லாத்தையுமே நான் இழந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறான். இதை கேட்டு அம்மா அக்கா அண்ணா அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஸோ இவன் கிட்ட நம்ம பழைய மாதிரி இருக்கணும், நம்ம எல்லாருமே பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் அவங்க ஃபேமிலி எல்லாரும் காசு வேண்டாம் இனிமேல் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த சின்ன வீட்லேயே ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அக்கா அவளுடைய க்ரஷ்க்கு ப்ரொபோஸ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறா. அண்ணன்காரன் அப்பா மாதிரி பழைய ஃபேனை ரிப்பேர் பண்ணி ஓட வைக்க பார்க்குறான். அப்பா அம்மா அவங்க கிட்டே கழுத்தில் இருக்கிற கொஞ்சம் கோல்டை காமிச்சு, இதை நம்பி தான் நாங்கள் வந்தேன், இதை வச்சு தான் அக்காவுக்கு கல்யாணம் தம்பிக்கு ஃபீஸ்னு எல்லாத்தையுமே கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ரூபா போதும், கொஞ்சம் ரூபாவே நமக்கு போதும், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திரும்பி வாசலில் அந்த ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரும் அதே மாதிரி அப்பாவோட வீடியோவை ப்ளே பண்ணுறாங்க. அதில் அப்பாவை பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய காசை நீங்கள் செலவு பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போவும் நான் ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பக்கத்தில் கூப்பிட்றாரு. அது யாருன்னா தம்பின்னு சொல்லிட்டு வந்தார்ல அவர் தான். திரும்பி அப்பாவை பார்த்தீங்கன்னா, இவன் ஒன்று என்னுடைய தம்பிலாம் கிடையாது, என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், நான் சும்மா அவங்க கூட விளையாண்டேன், ஸோ கவலைப்படாதீங்க, இப்போவும் என்கிட்ட பணம் கொட்டி கிடக்குது, ஆனால் இனிமேல் நீங்கள் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன், எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணேன், ஸோ உங்களை எப்போதுமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அப்புறம் லவ் யூ பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கட் பண்ணுறாரு. அவ்வளோதான், எல்லாருக்கும் திரும்பியும் ஒரு சந்தோஷம் பழைய மாதிரி வர ஆரம்பிக்குது. அம்மா ஒழிச்சு வச்ச நகையை திரும்பி போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க, தேவையானது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதோட இந்த படமும் முடியுது. ரொம்பவே வித்தியாசமான படம் தானே. உலகத்தில் இருக்கிற நிறைய மிடில் கிளாஸோடைய இயக்கம் என்னென்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழணுன்றது தான். ஸோ அது கிடைச்சாலுமே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்கும், பணத்திலையா இல்லை குடும்பம் நல்ல நண்பர்கள் அப்படின்றதுலயா அப்படின்றத தான் இந்த படம் சொல்ல வருது. ஸோ உண்மைக்குமே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக செகண்ட் சேனல்ல நான் இன்னும் 2 நாள்ல எப்படியாவது முடிச்சிடுறேன். ஸோ கொஞ்சம் கோவப்படாம இருங்க, கண்டிப்பா பயங்கர கோவத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காகவே அடுத்தது ஒரு சூப்பரான சீரீஸ் வந்து நான் உங்களுக்காக கொண்டு வர போறேன். அதுக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.